நம்ம வீட்டை சுத்தமா வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு குப்பைத்தொட்டி தேவைப்படுது. தேவையில்லாத பொருட்கள்லாம் அந்த குப்பைத்தொட்டியில போட்டு அந்த குப்பைத்தொட்டி நொம்புனதுக்கு அப்புறமா அதெல்லாம் தூக்கி நம்ம வெளியில விட்டு எறிஞ்சிருவோம். அதே மாதிரி நம்மளோட உணவுப் பொருட்கள் எல்லாம் பிரசர்வ் பண்ணி பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபிரிட்ஜ் தேவைப்படுது. அதே போல நம்ம வீட்டை வலிமையானதா நிமிந்து நிக்கக்கூடியதா கட்டுறதுக்கு நமக்கு செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் தேவைப்படுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரே பேக்கேஜா ஒரே ப்ராப்பர்ட்டியா கிடைச்சா எப்படி இருக்கும்? வேக்யூல் ஒரு சிங்கிள் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல், அதாவது ஒற்றை மென் செவ்வால் சூழப்பட்ட ஒரு உறுப்பு. இந்த வேக்யூல்ன்றது எல்லா உயிர்களோட எல்லா செல்களையும் ஒரே மாதிரியான வேலையை தான் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு உயிர்களில் ஒவ்வொரு செல்களுக்கு தகுந்த மாதிரி அதோட வேலையும் மாறுபடும். வேக்யூலோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, சைட்டோபிளாசமில் செல்லோட சைட்டோபிளாசம் பகுதியில் அங்கங்கே செதறி கிடக்கிற அன்வான்டட் திங்ஸை தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் பிடிச்சி தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கிறது தான். ஆனால் வேக்யூல் எல்லா இடத்துலையும் இதையே செய்யறதில்ல. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். செல்களில் பேசிக்காக ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று பிளான்ட் செல், இன்னொன்று அனிமல் செல். இந்த ரெண்டு செல்களுக்கும் என்னென்ன வேறுபாடுன்றதெல்லாம் நம்ம தனியாக ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போது வேக்யூலை பற்றி பார்க்கும்போது பிளான்ட் செல்லை தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. அதனால் இப்போ கொஞ்சம் மேலோட்டமாக பிளான்ட் செல்லை பற்றி பார்த்துருவோம். வேக்யூல்ஸ் அனிமல் செல்ஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும், சில நேரங்களில் இல்லாமலே கூட இருக்கலாம். ஆனால் தாவரங்களோட செல்லில் வேக்யூல்ஸ் 90% ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கும். பிளான்ட் செல்லில் வேக்யூல் தான் சென்டர், மற்ற எல்லா ஆர்கனல்ஸுமே அதை சுற்றி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். நாமெல்லாம் தெம்பாக அப்படி நிமிந்து நிற்கிறதுக்கு நம்மளோட எலும்பு அமைப்பு தான் காரணம். ஆனால் தாவரங்களுக்கு எலும்பு அமைப்பு சுத்தமாக கிடையாது. இருந்தாலும் தாவரங்கள் நம்மளை விட உயரமாக தெம்பாக நிமிந்து நிற்கிது. இது எப்படி சாத்தியமாச்சு? வேக்யூல் தாவரங்களோட எலும்பு போல் செயல்படுது. வேக்யூல்ன்ற பேர் வேக்யூம்லேருந்து வந்தது தான். வேக்யூம்னா வெற்றிடம்னு அர்த்தம். வேக்யூல்லையும் பெரும்பாலும் வெற்றிடம் தான். வெற்றிடம்னா முழுமையான வெற்றிடம் கிடையாது, செல்லுக்கு உள்ளே இருக்கிற தேவையற்ற பொருட்களையும் நீரையும் இழுத்து தனக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய காலி இடம். எப்படி பலூன் காற்று உள்ளே போகிற வரைக்கும் காலியாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு தாவரம் தன்னோட வேர் மூலமாக உறிஞ்சிற நீர் எல்லாத்தையும் தன்னோட செல்களுக்குள்ளே இருக்கிற வேக்யூல்குள்ளே கொண்டு போய் சேமித்து வைக்கும். இப்படி வேக்யூல்குள்ளே அதிகப்படியான நீர் சேர சேர அந்த வேக்யூல்குள்ளே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும். இந்த அழுத்தத்துக்கு டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இந்த டர்கர் ப்ரெஷர் சுற்றி உள்ள உறுப்புகளையும் செல்லோட வாலையும் சேர்த்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அழுத்தம் மூலமாக தான் அந்த தாவரத்தோட செல்லுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது. தாவரத்தோட செல்லுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதே வேக்யூல் தான். இப்படி அழுத்தம் கொடுத்து தாவரத்தோட செல்கள் எல்லாம் விரியறதுனால ஒட்டுமொத்த தாவரத்தோட எல்லா செல்களுமே விரிஞ்சு இருக்கிறதுனால தான் ஒரு தாவரத்தால் நிமிந்து நிற்க முடியுது. வேக்யூல தாவரத்தோட எலும்பு அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஒரு தாவரம் நீர் கிடைக்காத சூழ்நிலையில் வேக்யூல்குள்ளே அந்த தாவரத்தோட எல்லா செல்களையும் இருக்கிற வேக்யூல்குள்ளே சேமித்து வச்சிருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சி பயன்படுத்திடும். இப்படி நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் வேக்யூல் சுருங்கிடும். வேக்யூல் சுருங்கினால அது ஏற்கனவே செல் வால் மேலே கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த டர்கர் ப்ரெஷர் கிடைக்காததுனால செல் வால் எல்லாமே மொத்தமாக சுருங்கி செல்லெல்லாம் சுருங்கி போயிடும். இப்படி சுருங்கிறதுனால தான் தாவரத்தோட ஒட்டுமொத்த செல்லும் ஒரே நேரத்தில் இப்படி சுருங்கிறதால தான் நீர் கிடைக்காத சூழ்நிலைகளில் தாவரம் வாடி போய் தலையை தொங்க போட்டு காணப்படுது. நீர் மறுபடியும் எப்போ அந்த தாவரத்துக்கு கிடைக்குதோ அப்போது வேர் மூலமாக நீர் உறிஞ்சப்பட்டு வேக்யூல்லாம் மறுபடியும் நீரால் ஃபில் பண்ணப்படுறதுனால இழந்த அந்த டர்கர் ப்ரெஷர் செல்லுக்கு மறுபடியும் கிடைச்சிடறதுனால தாவரம் மறுபடியும் நிமிந்துருது. தொட்டால் சுருங்கி தாவரம் தொட்டோனே சுருங்கிடுறதுக்கும் இதே மெக்கானிசம் வேறு ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் விரைவாக நடக்கிறது தான் காரணம்னு நம்ம ஏற்கனவே தொட்டால் சுருங்கியை பற்றி பேசின காணொலியில் பேசிட்டோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அதே மாதிரி வேக்யூல் நீரை மட்டும் உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை, செல்லோட மெட்டபாலிசம் செயல்முறை நடக்கும்போது நிறைய அன்வான்டட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இழுத்து வேக்யூல் தனக்குள்ளே வச்சுக்கும். அதுக்கப்புறம் லைசோசோம் வந்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி செல்லுக்கு வெளில தள்ளி விடுற வரைக்கும் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸை தனக்குள்ளேயே வச்சு வேக்யூல் வெயிட் பண்ணும். இதுக்கு தான் வேக்யூலோட மெம்பரேன் பயன்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேக்யூல் ஒரு சிங்கிள் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்னு. இந்த சிங்கிள் மெம்பரேனுக்கு டோனோபிளாஸ்ட்னு பேர். இந்த டோனோபிளாஸ்ட் தான் லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மெட்டீரியல்ஸை கடத்துறதுக்கு உதவி பண்ணுது. பொதுவாக ஒரு பொருள் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து அதிக அழுத்தமுள்ள பகுதியிலேருந்து குறைந்த அழுத்தமுள்ள பகுதியை நோக்கி ரொம்ப சுலபமாக மூவ் ஆகிடும், பலூனுக்குள்ளேருந்து காற்று வேகமாக வெளியேறுற மாதிரி. ஆனால் குறைந்த அழுத்தமுள்ள பகுதியிலேருந்து அதிக அழுத்தமுள்ள பகுதிக்கு ஒரு பொருள் மூவ் ஆகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. வேக்யூல்குள்ளே ஏற்கனவே வாட்டரும் இன்னும் நிறைய அன்வான்டட் மெட்டீரியல்ஸும் இருக்கிறதுனால அழுத்தம் உள்ளே அதிகமாக இருக்கும் சைட்டோபிளாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு மேலேயும் வேக்யூல் சைட்டோபிளாசம்லேருந்து நிறைய மெட்டீரியல்ஸை உள்ளே இழுக்கணும்னா, அதாவது லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு உள்ளே இழுக்கணும்னா அதுக்கு அதிக எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜியை தான் அந்த வேக்யூலோட மெம்பரேனான டோனோபிளாஸ்ட் கொடுக்குது. வேக்யூல்ஸ் தாவரங்கள் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் பூஞ்சைகள்லையும் செயல்படுது. ஆனால் விலங்கு செல்களில் வேக்யூல்ஸ் தேவைப்படும் போது தோன்றி மறைகிற ஒன்றாக தான் இருக்குது.
உதாரணம் புரோட்டிஸ்டான் சொல்லப்படுற அந்த நுண்ணுயிர்களில் வேக்யூல்ஸ் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிற ஒன்றா மட்டும் தான் பயன்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜு போல தான் பயன்படுது. இந்த வேக்யூல்ஸுக்கு ஃபுட் வேக்யூல்ஸ் அப்படின்னு பேர். அமீபா போன்ற நுண்ணுயிர்களில் வேக்யூல் ஒரு எக்ஸ்கரேட்டரி உறுப்பாக தான் செயல்படுது, அதாவது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாக தான் செயல்படுது. இந்த வேக்யூலுக்கு கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் அப்படின்ட்டு பேர். ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணும்போது ஒரு ஃப்ரிட்ஜாகவும், வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸை உள்ளே இழுக்கும்போது ஒரு டஸ்ட்பின்னாகவும், டர்கர் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும்போது ஒரு எலும்பாகவும், செல்லுக்குள்ளே வேக்யூல் எவ்வளவு ரோலை ப்ளே பண்ணதில்லை.